Dove lava ring tom tara ting tang, dove lava ring pam pam. Icon from Arun Ice Creams. Sakti Matriculation என்ற மேல்நிலைப் பள்ளியில் ஒரு விரும்பத்தகாத ஒரு விபத்து ஏற்பட்டுவிட்டது. குறிப்பாக பிளஸ் டூ படிக்கிற ஒரு மாணவி ஸ்ரீமதி என்கிற மாணவி அன்றைக்கு இறந்திருக்கிறார்கள். அந்த இறந்ததில் சந்தேகம் இருக்கிறது என்ற அடிப்படையில் அவருடைய பெற்றோர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறார்கள். 13ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை இந்த நான்கு இடைப்பட்ட நாட்களில் அது சம்மந்தமாக பல்வேறு சிறு சிறு அங்கங்கு சாலை மறியல் என்ற பேரிலும் போராட்டம் என்ற பேரிலும் சிறு சிறு சம்பவங்கள் அங்கங்கு மாவட்டத்தில் குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றிருக்கிறது. மாவட்ட நிர்வாகமும் காவல்துறை இரண்டும் சேர்ந்து கலந்து பேசி பொதுமக்களுக்கு எந்தவித அசௌகரியம் இல்லாமல் அவர்கள் பணிகள் தொடர்வதற்கு வேண்டிய பாதுகாப்பு கொடுக்கின்ற வகையிலே இரு சிறு சம்பவம் நடைபெறாதவர்களுக்கு அந்த போராட்டத்தை கூட அவர்களுக்கு அறிவுரை சொல்லி கலைக்கப்பட்டிருக்கிறது. அதனில் ஒரு பக்கம் பெற்றோர்கள் அந்த நிலையில் இருக்கிற பொழுது நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு கணேசன் அவர்கள், அவர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர், அவருடைய ஊராட்சியை சேர்ந்தவர் தான் அந்த அம்மையார் செல்வி என்பவர், அதாவது ஸ்ரீமதியுடைய தாயார். எனவே உள்ளூரிலே இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அறிந்த நம்முடைய தொழிலாளர்துறை அமைச்சர் அவர்கள், கணேசன் சகோதரர் அவர்கள் சென்னையில் இருந்து புறப்பட்டு வந்து நேரடியாக அந்த அம்மையாரை சந்தித்து நடைபெற்ற சம்பவத்தினுடைய அடிப்படையிலே விசாரித்து அவருக்கு வேண்டிய சரிய ஒரு பொருளாதார உதவியை கூட செய்து நம் ஊருக்கு எடுத்து செல்லலாம் என்ற அந்த அடிப்படையில் பேசப்பட்ட பொழுது அவர் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்திருக்கிறேன் என்று அமைச்சர் அவர்களும் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு அவர் விசாரித்து விட்டு போய்ந்து விட்டார்கள். அதுக்கு பின்னால் 17ஆம் தேதி இடைப்பட்ட நேரத்தில் இப்பொழுது உங்களுக்கே தெரியும், சமூக வலைத்தளம் என்கிற பேரில், வாட்ஸ்அப் குரூப் என்கிற பேரில் பல்வேறு தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு பொதுமக்களுக்கு தொல்லை தருகின்ற வகையில் ஒரு அசௌகரியமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்ற வகையில் பல்வேறு தவறான செய்திகளை எல்லாம் பரப்பப்பட்டு எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய மாணவர்கள் பழைய மாணவர்கள் மாணவர்கள் என்ற போர்வையில் பல பேர் அந்த பள்ளி முன்னால் கூடி ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் நடத்த வேண்டும் என்று அந்த வாட்ஸ்அப் சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில் மாவட்ட நிர்வாகமும் நம்முடைய கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவள் இருவரும் பள்ளிக்கும் பாதுகாப்பு தர வேண்டும், பள்ளியிலே ஏற்கனவே அங்கே படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் குறிப்பாக விடுதியிலே தங்கியிருக்கிற மாணவர்கள் உள்ளே இருக்கிறார்கள், இந்த நிலையிலே அவர்களுக்கும் அந்த மாணவர்களுக்கும் பாதுகாப்பு தர வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலும் பள்ளியை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலும் அதே நேரத்தில் உயர்நீதிமன்றத்தில் தொடக்கப்பட்ட வழக்கு நீதிபதிகள் என்ன சொல்லுகிறார்களோ அதை பின்பற்றுவது என்ற அந்த அடிப்படையில் நம்முடைய மாவட்ட நிர்வாகம் காவல்துறை நடந்து கொண்டது. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த தவறான செய்தியை கேள்விப்பட்டு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து, கள்ளக்குறிச்சி என்று மட்டும் சொல்லிவிட முடியாது, ஏன்னா இங்கே இருக்கிற பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கே தெரியும் யார் யார் உள்ளூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் யாரெல்லாம் வெளியூர் என்று உங்களுக்கே தெரிந்த ஒன்று. இப்படி பல்வேறு நிலையிலே பல இடங்களிலே வந்து சூழ்ந்து அவர்கள் இப்படி ஒரு தவறான காரியத்தை செய்திருக்கிறார்கள்.